சோகமான துயரமான சம்பவத்துல உங்களை சந்திப்பதற்கு அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலேயே தூத்துக்குடியில இயங்கி வருகிற இந்த ஸ்டெர்லைட் காற்றாலை தொடர்ந்து மூட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராட்டம் நடைபெற்றது. ஆனா இன்னையில உச்ச நீதிமன்றம் போன்றதெல்லாம் தலையிட்டதனால கொஞ்சம் அமைந்திருந்து இப்ப விரிவாக்கம் என்கிற பணி வருகிற போது அந்த மக்கள் மீண்டும் கிளர்ந்து எழுந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உட்பட நாங்கள் பல இட போராட்டம் நடத்திருக்கோம். மாதவி சங்கம் நடத்திருக்கு. எல்லா அமைப்புகளும் சேர்ந்து பல கட்சிகளும் போராட்டத்தை நடத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி அதிமுக அரசாங்கம் இப்படி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குற சுற்றுச்சூழல் கேடுகளை விளைவிக்கிற மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற பல 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 நோய்களுக்கு காரணமாகி குழந்தைகள் பெண்கள் உட்பட கடுமையான பாதிப்புக்கு ஆளாக்குகிற இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிற போது அரசாங்கம் அந்த ஆலையை பாதுகாக்க வேண்டும் என்று செயல்படுகிற நோக்கம் எதுக்காக என்று எங்களுக்கு புரியுது. ஆகவே இன்னைக்கு மீண்டும் அந்த மக்கள் போராடி ஏற்கனவே பல வழக்குகளை போட்டீங்க, பல அடிக்கடி நடத்துனீங்க, மக்களை கூட்டு மிரட்டினீங்க. அதாவது மீது எங்க வேணாலும் போராட்டம் நடத்தலாம், அந்த ஸ்டெர்லைட் ஆலை பக்கமே போக கூடாது என்பதெல்லாம் தடை உத்தரவு போட்டீங்க. அதையெல்லாம் மீறி அமைதியான முறையில் இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்தாலும் அந்த மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. கடைசியா இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வேணும், அவர்கிட்ட மனு கொடுக்க வேண்டும் என்று திரளான மக்கள் 50,000 மேற்பட்ட மக்கள் கொந்தளிப்போட வருகிற போது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஏற்கனவே தெரியுமில்ல இந்த மக்கள் வர போறாங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல. மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கணுமா வேண்டாமா? மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்து அந்த மக்களை சந்திச்சு பிரதிநிதிகளை சந்திச்சு அமைதியா அந்த பிரச்சனை முடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை விட்டு வேற எங்கேயோ போனாரு? பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் யாருமே இங்க இல்லாம ஓடி மறைஞ்சவருடைய ரகசியம் என்ன? அப்ப வேணும்னே ஏற்கனவே இன்னைக்கு ஒரு வன்முறையை நடத்தணும், ஒரு மோசமான அராஜகத்தை நடத்தணும் என்பது மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு திட்டமிட்டு தான் அவங்க இன்னைக்கு எந்த அதிகாரிகளும் இங்க இல்லாம மக்களை சந்திக்காம கடைசியில போன மக்களை காவல்துறையை விட்டு இவ்வளவு மூர்க்கத்தனமா தாக்கியிருக்கீங்க. நூற்றுக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து படுகாயங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இறந்தவர்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவங்க 9 அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. 11 இறந்திருக்காரு. காவல் கவர்னர் வந்து இரங்கல் செய்தி கொடுக்குறாரு. ஏன்னா முதலமைச்சருக்கும் எங்க கவர்னருக்கும் அவ்வளவு தூரமா விவரம் தெரியாது. 9 11 தெரியாதா? அதுல கூட இன்னைக்கு அரசாங்கம் ஒரு நேர்மையா நடந்து கொள்ளலையே. முதலமைச்சர் 9 காப்போம், 11 இறங்கணும்னா கவர்னர் எப்படி 11 இறங்க தெரிவிப்பாரு? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்தை இன்னைக்கு வந்து தமிழக அரசு நடத்தியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் முதல்ல வலியுறுத்த விரும்புறது இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு மோசமா கொண்டு போய் ஒரு 10 பேரா 11 பேரா எத்தனை பேருங்கிறது உண்மை தெரியல. இவ்வளவு சொல்லணும்னா தமிழக வரலாற்றிலேயே ஒரு போராட்டம் நடக்கிற போது இப்படிப்பட்ட கொடுமையான அடக்குமுறை ஒரே இடத்துல நடந்தது கிடையாது. அங்கங்க பல இடங்கள்ல நடக்கு, ஒரே இடத்துல நடந்தது கிடையாது. எனவே இதுக்கு முழு பொறுப்பு வந்து இன்னைக்கு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான். ஆகவே அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் கோரிக்கை என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இன்னும் கூட நான் விரும்புறது என்ன சொல்ல விரும்புறது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சாலைகளே மூடலையா? எத்தனையோ தொழிற்சாலைகளை மூடிட்டு வந்து இங்க இருக்கிற முதலாளிகள் வந்து வெளிநாட்டுக்கு ஓடலையா? நஷ்டமாயி போச்சு, மூலதன லாபம் கிடைக்கல, எப்படின்னு மூடிட்டு போலியா? நோக்கியாவில் வந்து 15,000 வேலை செய்யற நோக்கியா கம்பெனியே மூடிட்டு போனானே. அப்ப அரசாங்கம் அவன் போலீஸ் அனுப்பி மூட கூடாது தடுத்து நிறுத்த வேண்டியதானே. 3 திறனு போராடுற எங்க பேர்ல அங்க வழக்கு போடுறீங்க. இங்க மக்கள் வந்து பாதிக்குது, இந்த ஆலையை மூடுனா இதை மூட மாட்டோம், இதை மூட சொல்றவங்க நாங்க வந்து போலீஸை வச்சு துப்பாக்கியால சுடுவோம்னா அது என்ன அரசாங்கம்? அது ஒரு காட்டு முராண்டித்தனமான அரசாங்கம் தான் நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு இருக்குங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அது மட்டும் இல்ல, அவங்க என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்திருக்கிற பிரச்சனை பன்னாட்டு கம்பெனிகளை கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து மக்கள் தன்னெழுச்சியாக போராட ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நெடுவாசல் நடக்கிற போராட்டம் அந்த போராட்டம் தான், கதிராமங்கலத்தில் நடக்கிற போராட்டம் அந்த போராட்டம் தான், டெல்டா மாவட்டத்தில் வந்து அதை வந்து பசுமை மண்டலமா ரசாயன மண்டலமா மாற்றக்கூடாது, பெட்ரோல் கெமிக்கல் மண்டலமா மாற்றக்கூடாது, அங்க ஹைட்ரோ கார்பன் மண்டலமா மாற்றக்கூடாது, அது பசுமை மண்டலமா இருக்கணும்னு அந்த டெல்டா மாவட்ட மக்கள் போராடுகிற போராட்டம் இன்னைக்கு போராட்டம் நடந்துருக்கு. இப்படி பல இடங்களில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பன்னாட்டு கம்பெனிகளை கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து தன்னெழுச்சியா மக்கள் போராடுகிற போது இன்னைக்கு எடப்பாடி அரசாங்கம்
அந்த பன்னாட்டு முதலாளிகளை கார்பரேட் முதலாளிகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த தூத்துக்குடியில் இருக்கிற இந்த மக்கள் போராட்டத்தை இவ்வளவு கொடூரமா அடங்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நாளைக்கு எங்க போராட்டம் நடத்தினாலும் இதுதான் இப்படிதான் நடக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்கிற முறையில தான் நான் கேட்கிறேன். எடப்பாடி அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கிறவங்கள உங்களுக்கு பன்னாட்டு முதலாளிகளை எடப்பாடி பன்னாட்டு முதலாளிகளும் கார்பரேட் முதலாளிகளை நீங்க திருப்திப்படுத்துதான் உங்க ஆட்சியா? அதுக்குதான் நீங்க அரசு அரசாங்கத்தை நடத்திட்டீங்களா? எனவே இந்த அரசு உடனடியா ராஜினாமா பண்ணணும். இவ்வளவு மோசமா இந்த பிரச்சனையை இழுத்தடிச்சு கொஞ்சம் கூட வந்து ஒரு அநியாயமான முறையில் இந்த பிரச்சனையை அணுகிருக்கிற இந்த மாவட்ட கலெக்டர் மீது உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், அதை சஸ்பெண்ட் பண்ணணும். மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும். யார் யார் இந்த சலத்துல இன்னைக்கு ஊட்டியில இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு பொறுப்பு. இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு பேரும் இன்னைக்கு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு அவ்வளவு பேருக்கும் பொறுப்பெடுத்து அவங்கள பூராவும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க பேர்ல விசாரணைக்கு உத்தரவிடணும். ஒரு நீதி விசாரணை உட்பட்டு யார் தவறு செய்தாலும் அவங்கள நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளவு நடந்த பிறகு முதலமைச்சர் வந்து அமைதியா என்ன அறிக்கை விடுறாருன்னா, ஏதோ கலெக்டர் ஆபீஸ் மக்கள் போனாங்க, அங்க வந்து உள்ள நுழைய போனாங்க, காவல்துறை கருத்து நிறுத்திச்சு, 146 தடயத்தை எல்லாம் மீறி போனாங்க, அங்க போய் இவங்க வன்முறையில் ஈடுபட்டாங்க. ஆகவே தவிர்க்க முடியாம நடவடிக்கை, இது தவிர்க்க முடியாத நடவடிக்கையா இது? சரி, சம்பவம் நடந்த இங்குதான் தவிர்க்க, இங்க துப்பாக்கி கொடுக்குது, ஊர்ல ஏன் போய் சொல்றீங்க? இது பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்கிற போது துப்பாக்கியால கொடுத்தா எங்க வேணாலும் கொண்டு போடும். வனிஷ்டாங்கிற ஒரு 18 பெண்ணுக்கு வாயில துப்பாக்கி வச்சு சுட்டு அது தலை மூளையெல்லாம் செதறிட்டு பின்னாடி வந்திருக்கிற செய்தி இன்னைக்கு வந்து இதுல வந்து நடைபெறக்கூடிய மக்கள் மேடை இயக்கத்தில் இதை பிரதானமா கோரிக்கையை வைத்து கண்டன இயக்கத்தை நாங்க நடத்த போறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாருக்கும் நான் வேண்டிக் கொள்ள விரும்புறது, நீங்க பல கட்சி தலைவரோடு நான் பேசியிருக்கிறோம், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற முக ஸ்டாலின் அவர்களோடு பேசியிருக்கிறோம், வேறு பல கட்சி தலைவரோடு பேசியிருக்கிறோம். வரலாற்றிலேயே இல்லாத ஒரு கொடுமையான அடக்குமுறையை நடத்திருக்கிற போது இதை எதிர்த்து ஒரு கடையடைப்பு பொது வேலை நிறுத்தத்தை செய்வதற்கு எல்லாரும் முன்வர வேண்டும். கொடுமையான நடவடிக்கையை நாம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு புதிய வரலாறு உருவாவதற்கு அவங்க முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது நம்ம வந்து 10 லட்சம் பத்தாதுங்க. சாதாரணமா வந்து ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஏதோ துப்பாக்கியால சுட்டுட்டாக்க அதுக்கு என்ன 10 லட்சம் ஆகுது? அது என்ன விதி? அது 1 கோடியை கூட ஈடுங்கிறதுக்காக நான் சொல்லல, உயிருக்கு மதிப்புங்கிறதுக்காக நான் சொல்லல. 10 லட்சம் என்ன இன்னைக்கு இருக்கிற அளவு இல்லை, நீங்க என்ன அவன் செய்ய முடியும்? ஆகவே இது வந்து ஏற்கனவே பல மாநிலங்கள் பல இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவத்துக்கு போனா அவ்வளவு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு அந்த இது கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துல படித்திருக்கிற வேலையும் பண்றதை கொடுக்கணும், அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்ல, எவ்வளவு பேர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க இந்த 100 நாள்ல? எத்தனை வழக்கு? ஏதோ ஒரு ஆணைய மூட சொல்ல போனாங்க, 1000 கணக்கான பேர் மேல வழக்கு போடுவீங்க? அது என்ன சமூக விரோத காரியத்தை அவங்க செய்யறாங்க, சட்ட விரோத காரியமா அது? ஆகவே அந்த வழக்குகளை உட்பட வாபஸ் வாங்கணும் என்பதெல்லாம் அடுத்தடுத்த கோரிக்கை. முதல் கோரிக்கை, இதுக்கு பொறுப்பு முழுக்க முழுக்க மாநில சர்க்கார், மாநில முதலமைச்சர், அவர் ராஜினாமா பண்ணணும். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை மற்றும் அதிகாரிகள் யார் யார் பணியில ஈடுபட்டு இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பொறுப்பேற்றாங்களோ அவங்க எல்லாரும் மீது நடவடிக்கை எடுத்து குற்றவாளி பொருளை நிறுத்த வேண்டும் என்பது அவர் பொறுத்த நல்ல உச்சங்க.